குட் ஈவினிங் ஆல். மரணப்படுக்கையில் ஒரு தந்தை தன் மகனிடம், மகனே, நான் உனக்கு இதுவரை ஒன்றும் செய்யவில்லை. இந்த வாட்சி உன் தாத்தாவின் தாத்தாவுடையது. இதை அருகில் இருக்கும் வாட்சி கடையில் சென்று எவ்வளவு போகும் என்று விசாரித்து பார். அதுவரையில் என் உயிரை பிடித்திருக்கிறேன். மகன் ஓடிப்போய் வாட்சி கடையில் விசாரித்தான். கடைக்காரரோ 10 ரூபாய்க்குத்தான் போகும் என்றார். உடனே தந்தையிடம் வந்து, அப்பா, இது 10 ரூபாய்க்குத்தான் போகும் என்றார். தந்தை, அப்படியா, அருகில் இருக்கும் அடகு கடையில் விசாரித்து பார் என்றார். திரும்பவும் மகன் ஓடிப்போய் அடகு கடையில் விசாரித்தார். அடகு கடைக்காரரோ 20 ரூபாய்க்குத்தான் போகும் என்றார். உடன் வந்து அப்பாவிடம், அப்பா, இது 20 ரூபாய்க்குத்தான் போகுமாம் என்றார். இதுவும் உனக்கு பத்தாதில்ல, சரி, அருகில் இருக்கும் மியூசியத்தில் சென்று போய் விசாரித்து விட்டு வா என்றார். மியூசியக்காரனோ, இது 200 ஆண்டு கால பழமை வாய்ந்த வாட்சி, இது 30 லட்சம் ரூபாய் வரை போகும் என்றார். உடனே மகன் என்று ஓடி வந்து தன் தந்தையிடம், அப்பா, இது 30 லட்சம் வரைக்கும் போகுமாம் என்றார். உடனே தந்தை, மகனே, இதை விற்பதற்காக நான் கூறவில்லை. ஒரு பொருள் ஒரு இடத்தில், வாட்சு கடையில் ஒரு விலை, அடகு கடையில் ஒரு விலை, மியூசியத்தில் ஒரு விலை. நாம் எடுக்கும் முடிவு எந்த லட்சியத்தை நோக்கி இருக்கிறதோ அங்கேதான் வெற்றியின் முடிவு நிர்ணயிக்கப்படும். நாம் செலக்ட் பண்ணும் இடம் மிக முக்கியம். அனைவருக்கும் நன்றி. வாழ்க வளமுடன். தேங்க்யூ ஆல்.